மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுடன் கேக் வெட்டி பிரியாணி வழங்கிய பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். வருடந்தோறும் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது கிடையாது. ஆனால் பொன்மனச்சமல் புரட்சி தலைவர் அதே போன்ற இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு பிறந்தநாள் விழா பிறந்தநாள் அன்று மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் என்ற அடிப்படையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் தங்கள் சொந்த செலவில் அறுசுவை உணவளித்து அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பாடப்புத்தகம் அளித்து ஏழை எளிய மக்கள் எல்லோருக்குமே எல்லாம் செய்கின்ற வகையிலே நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலும் அம்மாவுடைய வழியிலும் மக்கள் நலனை முழுமையான அளவிற்கு ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்ற ஒரு இயக்கம் என்பதை இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவின் போது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் ஏற்பாடு செய்து ராயபுரம் இன்றைக்கு பகுதி கழகத்தின் சார்பிலே அதே போன்று பட்டக்கழகத்தின் சார்பிலும் இன்றைக்கு அறுசுவை வழங்கல் நிகழ்ச்சி பல இடங்களில் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. சென்னையில் வந்து அண்மை காலமாக இந்த ஒரு விதமான வைரஸ் தொற்று நோய் தொற்று பரவுகிறது. இது காரணம் வந்து கொசுக்களுடைய உற்பத்தி தான் அதிகம் பெருக்க அதிகம் சொல்றாங்க. 50% அதிகமானவர் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏவால் பாதிக்கப்படுறான்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? இல்லைங்க, இப்போ தும்பை விட்டு வாழ பிடிக்கக்கூடாது, தும்பை விட்டு வாழ பிடிக்கக்கூடாது. ஆனால் இந்த விடியாத அரசு எதுவுமே வந்து ஒரு வருமுன் காக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மையில் எந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. எப்போதுமே வந்த பின்னாடி தான் வந்து ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி என்ன, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இன்ஃப்ளூயன்ஸாக காய்ச்சல் சென்னையில் மோசமாக இருக்குது. ஒவ்வொரு மருத்துவமனைகளை பார்த்தா கூட்டம் அலைமோதுது. அதாவது இந்த H3N2 வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ், இது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொசுக்களால் வந்து இந்த வைரஸ் வந்து உற்பத்தியாகி அதன் மூலம் வந்து மருத்துவர் சொல்கிற விஷயம் இது, அதன் மூலம் வந்து வேகமாக பரவக்கூடியது. அப்படி இருக்கும்போது முதல்ல ஏன் இந்த சென்னை மாநகராட்சி தூங்கிட்டு இருந்தது? சென்னை மாநகராட்சி வருமுன் காக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்த பின்பு நாம் நடவடிக்கை எடுப்பதை விட கொசுக்களை முதல்ல வந்து நம்ம வந்து எந்த இடங்களில் உற்பத்தி ஆகுதோ அதெல்லாம் வந்து அடையாளம் கண்டு அதை அழிப்பதன் மூலமாக இந்த வைரஸ் காய்ச்சல் வந்து மேலும் பரவாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சு, இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருமிட்டு இருக்கிறான், துப்பிட்டு இருக்கிறான், சளி. அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவாக இருமல்லாம் வந்தால் 3 நாள் 4 நாள் சரியாயிடும். அது இந்த விடியாத ஆட்சியில் இருமல் வந்தால் 10 நாள் ஆகி கூட சரியாக மாட்டேங்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கடுமையான அளவுக்கு வந்து இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சலில் இன்றைக்கு சென்னை மாநகரம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மக்கள் வந்து ஒரு பரிதவிக்கின்ற ஒரு நிலைமை. தூங்காமல் இந்த அரசு, தூங்கிக்கிட்டுற அரசு தூங்காமல் இனிமேலாவது விழித்திருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சலை அறவே ஒழிக்கிறது வேண்டிய நடவடிக்கையும், அதே போன்று மருத்துவமனைகளில் போதிய அளவுக்கு வந்து மருந்துகள் இருந்து எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தால் அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வெறும் விளம்பரம் மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் இருமுறை இருமிட்டு தான் இருக்கான், தும்புறம் தும்பிட்டு தான் இருக்கான், சளி பிடிச்சி அவன் வந்து காய்ச்சல் அவதிப்பட்டனும் அவதிப்பட்டு தான் இருக்கான். எனவே இனிமேலாவது விழித்திருந்து கொசுக்களை வந்து ஆரம்ப நிலையை ஒழிக்கிறதுக்கண்டிய அந்த நடவடிக்கையை மாநகராட்சி எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து மருந்து மாத்திரை தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு முழுமையான அளவுக்கு சுகாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. இல்லை, இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு பாதுகாப்பு என்பது ஒரு அரசு உறுதிப்படுத்தணும். அது வந்து யாராக இருந்தாலும் சரி, அதாவது இந்தியான்றது ஒரு சுதந்திரமாக ஜனநாயக ரீதியில் எங்கே வேணால் யார் வேணால் பண்ணலாம். நம்ம தமிழர் பல்வேறு மாநிலம் இருக்காங்க, அதே போல் பல மாநிலத்தில் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து தொண்டர்தொட்டு நடக்கிற விஷயம். ஆனால் பொதுவாகவே வந்து வதந்திகள் வந்து யாராக இருந்தால் பரப்புறதுன்றது தப்புது. எனவே வதந்திகள் பரப்புறது மீது வந்து கடுமையான நடவடிக்கை பொறுத்தவரை அரசு எடுக்கணும். அதில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். அதாவது வந்து ஒரு அந்த மாநிலத்திலேருந்து ஒரு குழு வந்திருக்குன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து
இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முழுமையான அளவுக்கு வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதா அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த வகையில் வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசினுடைய நடவடிக்கை இருந்தால் அது நல்ல விஷயம். ஏன்னா வந்து பொதுவாகவே ஒரு அச்சம் தர சூழ்நிலை எந்த ஒரு குடிமகனுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து வர நிலைமையிலும் ஒரு அரசு உருவாக்கக்கூடாது. எனவே முழுமையான அளவுக்கு வந்து வதந்திகளை வந்து பரப்புகள் மீது நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எல்லோருக்கும் வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் 30 அமைச்சர்கள் வந்து இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்கறது தான் வந்திருந்தாங்க, பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு ஈவி கேசிலம் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அந்த 30 அமைச்சர்கள் வந்து ஏன் ராயபுரத்துக்கு வரல? ராயபுரத்தில் வந்து சேரும் சகதியுமா, குடிக்க தண்ணி கிடையாது. இப்போ அவ்வளோ தூரம் எல்லாமே இன்னைக்கு வந்து பண்ணி வச்சோம். அன்னைக்கு 25 வருஷம் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து குடி தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, மின்சார பிரச்சனை இல்லை, கழிவுநீர் பிரச்சனை இல்லை, அதே போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுது. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும். நம்ம ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தா கூட நம்ம ஆட்சியில் அதை வந்து ஆண்டுதோறும் என்ன பண்ணோம், அதை வந்து பராமரிக்கணும். அதை பராமரிக்கலாம், என்ன ஆகும், எல்லாமே பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அளவில் இன்றைக்கி வந்து ஒரு அம்மாவோடி அரசில் நல்லா வந்து எல்லாமே திட்டங்கள் வந்து செயலாற்றிருக்க நிலையில், திட்டங்கள் நிறைவேற்றிருக்க நிலையில் அதை வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். அதை மெயின்டைன் பண்ணுறது கூட ஒரு திராணியற்ற ஒரு அரசு தான் இந்த ஆளும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். எனவே ஏன் வந்து இப்போ 30 அமைச்சர்கள் இங்கே வாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எங்கள் ஆட்சியில் வந்து நல்லா செஞ்சுட்டு போனதெல்லாம் இன்னும் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்கள். அதேமாதிரி 234 தொகுதிக்கு போங்க. ஈரோடு கிழக்குக்கு மட்டும் நான் 30 அமைச்சர்கள் இது, அப்போ வந்து 30 அமைச்சர்கள் போயிட்டு 11 கட்சி கூட்டணி வச்சு 300-400 கோடி ரூபா செலவு பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அண்டா குண்டா செம்பு, அப்புறம் வந்து இது குக்கரு, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து கொடுத்து 10 பாத்திரம் தேய்ச்சி விட்டு ஒருத்தன் ஜட்டியே துவைச்சி கொடுக்குறான். கூட ஒருத்தன் ஜட்டியை புளிஞ்சி அவன் வந்து காய்ச்சி வச்சு இதை கொடுத்துட்டு ஒரு இது நோட்டீஸை கொடுக்குறான், அந்த மாதிரி ஓட்டு போடுங்க அவங்க கட்சிக்குன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் அயன் பண்ணி கொடுக்குறது கூட பரவாயில்ல, ஆனால் ஜட்டி துவைச்சி கொடுக்குற அளவுக்கு இப்படி கேவலமாயிட்டாங்கன்றது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி வந்து ஒரு கீழே இவ்வளோ இறங்கி போயிருக்காங்கன்னா அவ்வளோ பயம், அண்ணா திமுகனா அவ்வளோ பயம். அந்த பயம் இன்றைக்கி வந்து ஈரோடு கிழக்கில் விட்டேன். அதான் நான் சொன்னேன், எங்களை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு வெற்றியில் தோல்வி, எங்களை பொறுத்த ஒரு தோல்வியில் ஒரு வெற்றி. 40 இவ்வளோ வந்து அதிகார துஷ்பிரயோகம், பண செலவு, அதே போன்று எல்லா விதமான அளவுக்கு வந்து 30 அமைச்சர்களை இறக்கி விட்டு ஆடு மாடுகளை போல் பட்டியிலெல்லாம் அடைச்சி வச்சு புது ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா, அதாவது ஈரோடு கிழக்கு பட்டி ஃபார்முலா, அந்த பட்டி ஃபார்முலா வந்து தான் இனிமேல் வந்து இவங்க வந்து கடைபிடிப்பாங்க போல இருக்குது. அதனால் இப்படியெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஜீரோ ஆகிப்போச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி இவ்வளோ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு 45,000 ஓட்டு நாங்கள் வாங்குறேன்னா இது எங்களை பொறுத்தவரை ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி தான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி பணம் கொடுத்து அதிகார துஷ்பிரயோகத்தை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம்னா எங்களை பொறுத்த வெற்றி, அவங்கள பொறுத்த வந்து ஒரு வெற்றியில் தோல்வி தான். சார், எம்டிசியில் வந்து 1000 பிரைவேட் பஸ் வந்து வாங்க போகிறதுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க, போக்குவரத்து சென்னை கார்பரேஷன் மட்டும். அதாவதுங்க, இப்போது இந்த விடியாத அரசு பொறுத்தவரையில் பொறுப்பேற்ற பிறகு ஊழல் செய்ததில் ரூம் போட்டு சிந்திக்கிறதுல உலகத்திலேயே வந்து திமுக மாதிரி வந்து ஒரு கட்சி இருக்காது. அதாவது ஊழலுக்காகவே வந்து கலைக்கப்பட்ட ஆட்சி உலகத்திலேயேனா அது இந்த திமுக அரசாங்கம் தான். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணாவுக்கு பிறகு வந்த உடனே ஊழல் வந்து இவங்க அப்பா காலத்தில் தான் அரங்கேறிச்சு, அது அப்படியே வந்து வாரிசு வந்து அந்த தொடருது. அதனால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார், அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.